இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லவ் மீ சேனல் அவர்களுக்கு கலையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் லவ் மீ சேனலுக்கு எங்களுடைய சரஸ்வதி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. இன்றைக்கு சப்பானிப்பட்டியில் குன்னடையார் சரித்திரத்தில் கடைசி ராத்திரி அன்னமார் படுகலம் என்ற நாடகம் எங்களால் இன்று வரை நடத்தியுள்ளோம். அந்த சின்னண்ணன் பெரியண்ணை அன்னமார் படுகலம் என்ற நாடகத்தில் நான் பெரியண்ணன் என்ற வேடத்தை நான் நடித்துள்ளேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சாப்பிட்டு நித்திரை செய்தோம். இந்த அர்த்தராத்திரி வேலையில இப்படி அழுது புலம்பெரிய என்னம்மா விஷயம்? அண்ணா, நான் ஏன் அழுது புலம்புறேன்? நீங்க இருவரும் தூங்கினே, நானும் அஞ்சனே படுத்து நித்திரை ஆகினே. சரி, அப்படி நித்திரை ஆகும்போது நம்ம குலதெய்வமாக வழங்கக்கூடிய வீரகாண்டி அம்மன் என் கனவுல வந்து பொல்லாத ஒரு காரியம் நடக்க போகுது. இன்னைக்கு பொன்னாண்டவர் சாமியை எங்கேயும் அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் உங்க குடும்பமே வேறிட்டு போய்விடும் என்று நான் பொல்லாத கனவு கண்டேன் அண்ணா. அதாவது நம்ம அரண்மனையை தேடி யாராவது வந்தா அடைக்கணும்னு இன்னைக்கு மட்டும் நீங்க கொடுக்கவே கூடாது சுவாமி. குலதெய்வமாக பெரிய காந்தி அம்மை உன் கனவுல வந்து சொல்லி இருக்குது. உங்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்குது, யாருக்கும் நீங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது. அம்மா, இத சொல்லவா இப்படி அத்தராத்திரி ஜாமத்துல கத்துற? அண்ணா, நம்ம வீரகாண்டி அம்மன் சொல்லுதா இருந்தால் நம்மளுக்கு பின்னாடி எதுவோ காத்துக்கிட்டு இருக்குதா வருது. ஏம்மா அண்ணா, சண்டை என்பது எங்களுக்கு சக்கர பொங்கல் சாப்பிடுறாப்படி. ஆயிரம் யானை வந்தாலும் தம்பி சங்கர் எதிர்த்து நிக்கிற சிங்கம். ஏமா பயப்படுற? ஒன்னு இன்னும் உங்க போய் உங்க சங்கரைய நம்புற கிணத்த சுத்தனதெல்லாம் பாக்கலையா? அதாவது அண்ணா, வல்லவனுக்கு வல்லவன் இந்த பூமியில கோடான கோடி இருக்கலாம். இன்று ஒரு இரவு மட்டும் யாரு வந்தாலும் அடைக்கலம் மட்டும் நீங்க கொடுக்கவே கூடாது சுவாமி. என் வார்த்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன, யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது. அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சுவாமி. சரி வா. போகும் வழியில இது பொன்னிவன நாள் வந்திருக்கோம். இந்த ஊருட்டுதான் ஓடணும். அப்படியா? அதனால இந்த தங்க வெள்ளத்தை வச்சுதான் எனக்கு தந்திரமா இருக்குது. என்ன பண்றது, வயிற்று ஜீவனம் பிழைக்கணும் இல்லையா? ஏதோ ஆமா ஆமா, பார்த்த ஞாபகம் இருக்குமே. என்னடா
ஆமா எங்க பொறுத்து போயிட்டு இருக்கிற ஆனா நாடு வாங்கும்னா வாங்கத்தான் போறேன். வயலில் ஆசாரி எங்க போறாய்? இந்த பொழுது சாய் நேரத்துல இந்த பொற்கொல்ல எங்கேயோ போயிட்டு இருக்க என்ன விஷயம் கேக்குறீங்க? ஐயா கரிகால சோழன் கனக முடி வேந்தா ஐயா அந்த சோழ நாட்டாட்டுக்குரிய சோழ மன்னனுக்கு தானிய தவசம் அனுப்பதற்காக என்னிடத்த தங்க வல்லம் செய்துவதற்காக எனக்கு ஒரு உத்தரவு. எடுத்துட்டு போகும் பொழுது ஒரு கல்லனோ திருடனோ அந்த கல்லன் பெற்ற மகனோ எவனாவது வழிப்பறி செய்து இந்த தங்க வெள்ளத்தை புடுங்கி கொண்டு போயிட்டா அந்த சோழ மன்னனுக்கு நான் கொண்டு போய் தங்க வெள்ள கொடுக்க முடியாத போயிடும் இல்லையா? அதுக்கு பயந்துட்டு தாங்க இப்படி அஞ்சு போய் நான் ஒரு ராத்திரி மட்டும் இந்த தங்க வெள்ளத்தை பத்திரமா வச்சிருக்கணும். அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறேன். இந்த தங்கவளத்தை நான் வச்சிட்டு கொடுக்கணும். ஆமா ஆமா இந்த இரவு நீ தங்கிட்டு போறியா? ஆமா எனக்கு எனக்கு அனுமதி கொடுத்தா இங்க ஒரு இரவு மட்டும் தங்கிறேன். காலையில குடுக்கணும். யாரும் முன்பின் தெரியாதவங்களுக்கு தான் நீங்க அடைக்கலம் கொடுக்க கூடாது. நீ தான் நம்ம பழைய பழைய ஆளு தானே. அதனால அப்படியே இருந்தா கூட நீங்க எதுக்கு அடைக்கலம் தர வேண்டாம். இந்த உயிரற்ற பொருள் இந்த தங்க வெள்ளத்தை மட்டும் பத்து ரூபாய் வச்சிருங்க. இதை வச்சு நான் எப்படியோ அந்த அன்ப சத்தத்தை கூட படுத்துக்கிறேன். சரி இதை வச்சிருந்து காலையில கொடுக்கணும். ஆமா டேய் ஆச்சாரிக்கு ஒரு அரை கொடு. அரையா என்ன சாப்பாடு சாப்பாடு நீங்க இப்ப வரைக்கும் வேற எதுவும் தின்னு பழக்கம் இல்ல. அதனால போய் சாப்பிட்டு படுத்து படுத்துங்களாம். பொன்னாண்டவர்கிட்ட போய் தங்க வளத்தை வாங்கிட்டு பொறுப்பு சொல்லாட்டுக்கு. ஐயா சாமி என்னடா இப்படி அத்தராத்திரி ஜாமத்துல என்னங்க போய் சொல்றீங்க? நான் தங்க வல்லமன் உங்களுக்கு கொடுத்தேன்.
நீ யாருக்கு வேணாலும் போய் சொல்லு, நீ கொடுத்த வல்லம் இதுதான் இதுதான். ஓஹோ, அப்ப நான் மரவளம் தான் கொடுத்துங்கிறீங்க? ஆமா, தங்க வல்லம் குடுக்கலங்கிறீங்க? அப்படின்னா நான் பஞ்சாயத்தை கூட்டிட்டு போவேன். நீ எத்தனை பிட்டி கவண்டத வேணாலும் கூட்டிட்டு வா. அந்த நாயத்துல இந்த ஆசாரி மரவளம் தான் கொடுத்தாலும் சொல்றேன். அப்படியா? ஆமா, தங்க வல்லம் தான் நான் கொடுத்துங்கிறேன். இல்ல, மரவளம் தான் கொடுத்தேன். பாத்துக்கிட்டு பங்காளிகளும் அதனால உங்க பங்காளி இருக்கீங்க ரெண்டு பேரும். நான் இந்த கணிகா சோழம் கனமுடி வேந்தன சோழமனுக்கு தானிய தவ சலக்கிறதுக்கு தங்க வெள்ள செஞ்சு கொண்டு போனேங்க. நைட்டு போகும் வெள்ள கள்ளனோ திருடனோ புடுங்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த வல்லத்தை ஒரே ஒரு ராத்திரி மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லி உங்க பங்காளி பொன்னர் இருக்காரு பாத்தீங்களா, பெரியண்ணா சாமி, அவர்கிட்ட இந்த வல்லத்தை ஒரு இரவு தாங்க கொடுத்தேன். ஆமாங்க, காலையில எந்திரிச்சு கேட்கும் பொழுது கொடுத்த தங்க வெள்ளத்தை எனக்கு திருப்பி கொடுக்காம இந்த மரவெல்லம் தாண்டா நீ கொடுத்த பின்னாடி எல்லா கவுண்டரும் வந்துட்டாங்களா? நான் பாருங்க, நான் பாருங்க, இந்த ஆசாரி ஒரு வல்லம் கொடுத்தாரு, ஒரு மரவல்லம் கொடுத்தாப்படி நான் தங்க வல்லம் தான் கொடுத்தேன். இந்த கம்மால என்கிட்ட பொய் வாங்கிட்டு தங்க வள வாங்கிட்டு நீ மரவளம் கொடுத்த நீ தாய் ஆசாரி போய் பேச மாட்டாய். சத்தி கை கட்டி நான் பாருங்க எப்படி நிக்கிறேன் தாயே பெரிய காட்டி. நான் தங்க வளம் வாங்கிட்டு மரவளம் கொடுத்தா அது எனக்கு ஆகட்டும். இல்ல, இந்த ஆசாரி மரவளத்தை கொடுத்துட்டு தங்க வளம் போய் சொல்லிருந்தானே, இந்த காசை வாங்கிட்டு ஓர வச்சு பேசுற கவுண்டருங்க இந்த ஆலாமரம் ஒடிச்சுட்டு
உனக்கு பயந்த அந்த வல்லாங்குளத்தை ஏறி சத்தியத்துக்கு வர்றானு மட்டும் நினைச்சுடாத. ஏன்னா இந்த பாக்குற சனங்க இந்த கம்மால வல்லத்தை வாங்கிட்டு இந்த கவண்ட ஏமாத்தறானு சொல்லுவாங்க. அதுக்கோசரம் தான் சத்தியத்துக்கு வர்றேன். வல்லாங்குளத்தை ஏறி போய் சத்தியத்துக்கு உண்டான ஏற்பாடு செய்ய நான் வர்றேன். அப்படியா? போறப்படுங்க போகலாம். இன்னைக்கு வெள்ளாங்குளத்து ஏரிக்கு சத்தியத்துக்கு வர சொல்லிருக்கேன். வர்ற அந்த பொண்ணாண்டவர வெள்ளாங்குளத்து ஏரியில எப்படியாவது நான் கொண்டு போடுறேன். நீ ஆமா சத்தி வாங்குற மாதிரி என்ன பண்றீங்க போங்க போடுத்து அடிச்சு நொறுக்குங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.